விரைவுச் செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பான நடவடிக்கையால் இது சாத்தியமாக இருப்பதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மற்றும் திருவிளக்குறிச்சியில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையங்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆவின் நிர்வாக அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேசுகையில், திமுக தேர்தல் அறிக்கையின்படி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பால் விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பாலையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை ஏற்று ஆவி நிர்வாகத்தின் மூலம் மொத்தமாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகள் பயன்படுத்தாத கொரோனா தடுப்பூசிகளை மாநில அரசுகள் கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் 2,67,75,000 பயனாளிகளே தடுப்பூசி செலுத்தியிருப்பதாகவும், ஆனால் ஜூலை மாதத்திற்கு 17,71,580 டோஸ் தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தனியார் மருத்துவமனைகளுக்கான தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மாநில அரசு மருத்துவமனைகள் பயன்படுத்தி பிரதமர் மோடி அனுமதிக்க வேண்டும் என்றும் அதில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசின் டென்சிங் நார்கே தேசிய விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு பெருமை தேடித்தரும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்றுநர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டுக்கான டென்சிங் நார்கே விருதுக்கு தகுதியுள்ள நபர்கள் விவரங்களை dbtbas-youth.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 5ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது.